ஹாய், நான் உங்கள் ஹேமா. ஹேம்ஸ் லாபி சேனல்லேருந்து. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த லாக்டவுன் பீரியடில், இந்த மாதிரி பேண்டமிக் சுச்சுவேஷனில் நீங்கள் எல்லோரும் சேஃபாக இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த யூடியூப் சேனல் நான் ஸ்டார்ட் பண்ணதே வந்து பணத்துக்காக இல்லை, ஒரு ஹாபிக்காக, ஒரு டைம் பாஸ்க்காக தான் ஸ்டார்ட் பண்ணேன். இங்கே ஒரு பிபிடி பவர் பாயிண்ட் வீடியோவில் ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஒரு 300+ வீடியோஸில் வந்து நிற்கிது. I'm very happy about it. இந்த லாக்டவுன் பீரியடில் நம்ம நிறைய விஷயங்களை கற்றுட்ருக்கோம். எப்படி அனாவசியமாக செலவு பண்ணக்கூடாது, தேவையில்லாத ஷாப்பிங் நம்ம எவ்வளோ பண்ணியிருக்கோன்றதெல்லாம் ரியலைஸ் பண்ணியிருக்கோம். இதே லாக்டவுன் பீரியடில் நான் செஞ்ச இன்னொரு நல்ல விஷயம், நான் மறந்து போன ஒரு ஹாபியை வந்து நான் மறுபடியும் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது ஆர்ட். நான் ஸ்கூல் படிக்கிற காலத்துலேருந்தே எனக்கு வந்து இந்த ட்ராயிங், பெயிண்டிங்னால் ரொம்ப இஷ்டம். இது வந்து எங்கள் அம்மா வந்து எங்களுக்கு இன்கார்ப்ரேட் பண்ண ஒரு ஹாபி. இது என்ன வெளியில் போய் விளையாண்டாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, டெய்லி ஒரு ஹாஃப் அன் அவர் கண்டிப்பாக ஒரு இடத்துல உட்காந்து ஒரு ஆக்டிவிட்டி பண்ணணும். அது என்னவா வேணால் இருக்கலாம், படிக்கிறது, எழுதுறது, ஏதோ ஒன்று. நான் வந்து ட்ராயிங், பெயிண்டிங், ஆர்ட் ஒர்க் இதெல்லாம் நான் பண்ணுவேன். இந்த லாக்டவுன் பீரியடில் எனக்கு மென்டல் ஸ்ட்ரெஸ்லேருந்து ஒரு பெரிய ரிலீஃப் கொடுத்தது வந்து இந்த ஆர்ட்னு நான் சொல்லுவேன். டெஃபினட்டாக ஆர்ட் இஸ் அ தெரப்பி. நிறைய தெரப்பி இருக்குது. சிலருக்கு வந்து மியூசிக் கேட்குறது பிடிக்கும், வாக்கிங் போகிறது. எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் பிடிச்சது அந்த மாதிரி இருக்குது. தனிமையில் உட்கார்றது, இந்த மாதிரி மொட்டை மாடியில் ஆளே இல்லாத நேரத்தில் வந்து வாக்கிங் வர்றது, பாட்டு கேட்டுட்டு வாக் போகிறது, ட்ராயிங், பெயிண்டிங். இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் குக்கிங் கூட ஒரு ஆர்ட்டு, குக்கிங் கூட எனக்கு ஒரு தெரப்பி மாதிரி தான் இருக்குது. இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, நான் புதுசாக ஒரு சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன். இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே வந்து ஒரு 2 to 3 minutes வீடியோஸ், லெஸ் தென் 5 minutes வீடியோஸ் நான் போட போகிறேன், வித் காம் மியூசிக். நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறப்போ, ரொம்ப டவுனாக இருக்கிறப்போ, நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வீடியோஸை வந்து ஜஸ்ட்டு காதில் போட்டுட்டு வேறு எதை பற்றியும் யோசிக்காமல் அந்த ஒரு 2 minutes 3 minutes வெறும் அந்த ஆர்ட் மட்டும் பாருங்கள். மைண்டுக்கு ரொம்பவே ரிலாக்ஸிங்காக இருக்கும், ஒரு டீஸ்ட்ரெஸ்ஸிங்காக இருக்கும். நான் இது வந்து ரியலைஸ் பண்ணது, நான் இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில், யூடியூப்லலாம் வந்து மற்ற ஆர்டிஸ்டோட வீடியோஸ்லாம் நான் போய் பார்ப்பேன். ரொம்ப ஒரு மனசுக்கே ஒரு அமைதியாக இருக்கும். நமக்கு வரையவே தெரியலைன்னா கூட நம்ம வந்து இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த சீரீஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ எவ்வளோ தூரம் இதை என்னால் கண்டினியூ பண்ண முடியும் அப்படின்றது எனக்கு தெரியல. பட் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து எப்போல்லாம் காமாக உட்காந்து பெயிண்ட் பண்ணுறனோ அந்த வீடியோஸை நான் ரெக்கார்ட் பண்ணி வீக்லி ஒன்ஸ் அது போடுறேன். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோஸ்ன்னு இல்லை, யூடியூப்பில் அந்த மாதிரி நிறைய சேனல்ஸ் இருக்குது. ஜஸ்ட் ஒரு 5 minutes காமாக உட்காந்து அதை மட்டும் லிசன் பண்ணுங்கள், மைண்டுக்கு ஒரு நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும். ஸோ ஹோப் நீங்கள் இந்த சீரீஸ்க்கும் இது வரைக்கும் நீங்கள் எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, காமெண்ட்ஸ்லேயும் லைக்ஸ்லேயும். ஐ எம் வெரி ஹாப்பி. இது வரைக்கும் நான் என்ன பண்ணிகிட்ருக்கேனோ அது வந்து எனக்கு மன நிறைவாக இருக்குது. இதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எனக்கு மன நிறைவாக இருக்கும். உங்களுடைய கமெண்ட்ஸை மறக்காமல் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. எப்பவும் போல் உங்கள் சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க. தேங்க்யூ.